நீங்க வந்து ஒரு லஞ்ச் இன்னைக்கு ஒரு லஞ்ச் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. அதுவும் யார் குக் பண்ண போறானா, புது கிச்சன்ல அனுஷா குக் பண்ண போறோம். நீங்க நினைக்கலாம் ஆர்த்தி ஒரு புது கிச்சன் வச்சதுதான் வச்சீங்க, சும்மா சும்மா புது கிச்சன்ல அம்மா குக் பண்ணுவாங்க, புது கிச்சன்ல அனுஷா குக் பண்ணுவாங்கன்னு வைக்கீங்களே அப்படின்னு. அப்படிதான், நீங்க கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனுஷா வந்து என்ன பண்ண போற, சிக்கன் 65 அதுக்கு வந்து மேரினேஷன் பண்ண போறாங்க. ஸோ கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். என்னது என்ன வேணும் அண்ணா, அங்க இருக்கு சால்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. ஓகே சரியா, ஃபர்ஸ்ட் அந்த கிளீன் இதில் சிக்கனில் வந்து உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. சரி, இதில் வந்து சிக்கன் 65 மசாலா. ஓகே சரியா, இந்த ஆயில் புல் அவுட்டில் இருக்கு, அப்புறம் டர்மரிக் டர்மரிக் பவுடர். ஓகே இந்த இதில் இருக்கு சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ரெகுலர் சில்லி பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி பவுடர். ஓகே, அப்புறம் லெமன் புளிஞ்சு ஊத்திடலாம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட். இதே போடு, இதே போடு, கொஞ்சம் அண்ணா இடிச்சு வச்சிருக்காங்க, அது குழம்புக்கு போடு, குழம்புக்கு போடு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த காஞ்சி போன லெமன், ஆமா போடு, காஞ்சி போன லெமன், அதுல இருந்து கொஞ்சம் ஜூஸ், இன்னும் கொஞ்சம் காஞ்சி போன லெமன் இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே புளிஞ்சு ஊத்திடுறேன். பெப்பர் இல்லை, முழு பெப்பர் தான் தட்டி வச்சேன், தட்டி வச்சேன் முழுசு. அம்மா பெப்பர் பவுடர் இல்லையாமா? எஸ். ஆக்சுவலி இந்த குட்டி செம்பு இருக்குல்ல, எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லது இந்த செம்புல தான் எங்கள் வீட்டில் தயிர், இதுதான் எங்கள் வீட்டு தயிர் செம்பு, இந்த குட்டி செம்பு. இந்த 65 ரெசிபி ஆக்சுவலி நீங்கள் ஒரு முட்டை வேற போடணும், இங்கே முட்டை இல்லாததுனால நாங்கள் முட்டை போடாமல் தயிர் மட்டும் போட்டு பண்ணுறோம். பட் என்னோட ரெசிபி சேனலில் வந்து நான் சிக்கன் 65 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதிக கான்ஃபிளவர் இந்த கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் மைதா மாவு ரெண்டு மூணு. மைதா மாவு எடுத்தா யாருக்காக நினைக்க, எல்லாம் மகாக்கு வேண்டி, மகாக்கு வேண்டிதான். ஓகே மகா, மைதா மாவு போட்டாச்சு. ஆமாம், மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் நீங்கள் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க, நமக்கு வந்து ஃப்ரை பண்ணுற வரைக்கும் அது நல்லா மேரினேட் ஆகட்டும். கேட்கலாம் அனுஷா இவ்வளோ கிளம்பி வந்திருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி இப்படி தான் அவள் டெய்லி கிளம்பியிருப்பாளான்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவள் வந்து ஸ்பெஷலி நான் வீடியோ எடுக்க போகிறேங்கிறதுனால கிளம்பி வந்திருக்கான். ஓகே அடிக்க வர அனுஷா, என்ன அடிக்க வரா பாருங்க, நான் உண்மையை சொன்னதுனால. நோ மகிமா, உனக்கு அந்த இது இல்லாமல் போயிட்டு மகிமா, எங்க வீட்டுல இந்த ஹேண்டில் இருக்கும், காலை சமட்டி சமட்டி ஏறிடும், இங்க ஹேண்டில் இல்லையே மகிமா, உனக்கு ஏற முடியாம போயிட்ட. சரி இறங்கி 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 ஏறக்கூடாது, ஏறக்கூடாது, நீ காலை வச்சு சமட்டி ஏறினா கீழே ஒயிட் மாதிரி இருக்காது, அழுக்காயிடும். ஓகே பேபி, அதனால சமட்டக்கூடாது, அதெல்லாம் இனி குழம்புலடா, நீ போய் மாறின போய் பார்ப்போம், மாறின பார்த்துக்கோங்க. ஓகே இனி நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ குழம்புக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் தள்ளிடு, ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, கோகனட் ஒரு 3 ஸ்பூன், தேங்காய் எண்ணெயில் தான் வைக்கணும் குழம்பு. மகிமா குட்டி அங்கே போ, மகி அங்கே போ, பின்னாடி
கரும்பு, ஸ்டார் ஸ்டார் அனீஸ், அப்புறம் ஏலக்காய் கிராம்பு போடு, நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். நான் கரெக்டாக தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆறு போடலாம். மகி மூக்கில் போகும், அழகா படி போங்க. பட்டை போ, பட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடும். இதை யார் இங்க சிந்தனா? எப்படி மகிதானே, மகிதானே இந்த பொடியை சிந்தனா? இந்த உட்டன் ஸ்பூன் எடுத்துக்கோ, அது கழு நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் கழு, ஒரு ஸ்பூன் எடுத்து அண்ணாமல் இருக்கு. இப்போதைக்கு பைப் இல்லாததுனால இந்த கண்டெய்னரில் தான் நாங்கள் வந்து தண்ணி வச்சுருக்கோம். கழுவு இந்த பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் சாஃப்ட் ஆகட்டும். ஆனியன் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஸோ இப்போ தேங்காய் போட போறியா இந்த குழம்புல? இப்போ தேங்காய் இல்லை. ஆ ஸோ எனக்கு அம்மா கிச்சனில் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைன் போடுறது. பட் வாட் டு டூ, அது வேறு வழி இல்லை. நம்ம இப்போ 65 எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம தக்காளியை பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் தேங்காய் இல்லாததுனால சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போடணும். ஏன்னா வந்து நம்ம இதில் தேங்காய் போட போகிறதில்ல, அதனால் இந்த குழம்போட திக்னஸ் வந்து மசாலா பொடியிலேருந்து தான் வரப்போகுது. மசாலா பொடி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நம்ம மசாலாவை பாருங்கள், நல்ல தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம். போடுமா? போடு. சிக்கன் மசாலாவில் கோட் ஆயாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 65 ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சிக்கன் மசாலாவில் கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். யம்மி யம்மி சிக்கன் ஃப்ரை. சூப்பர். நம்மளோட சிக்கன் கறியும் ரெடி ஆகிடுச்சு. 65 ஃப்ரை ஆகிடுச்சு. நாங்கள் இனி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்.
ஆக்சுவலி சிக்கன் வந்து இந்த பவுல் நிறைய இருந்துச்சு, ஆனால் கடைசி ஃப்ரை பண்ண பிறகு இவ்வளோதான் இருக்கு. இங்கே வந்து ஒரு பேட்ச் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் பசினால் போக வர ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. இங்கே வந்து சிக்கன் குழம்பு வந்து குக் ஆகி முடிஞ்சு அனுஷா வந்து கொத்தமல்லி கிரேவி சாப் பண்ணிகிட்ருக்கோம். அதை லாஸ்ட்டாக போட்டு ஆஃப் பண்ண வேண்டினோம். சிக்கன் குழம்பு ரெடி ரெடி ஆயிடுச்சு. சிக்னேச்சர் டிஷ் அனுஷா அவளோட வாய்ஸும் என் வாய்ஸும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹால்ல உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிதானே. ஓகே, இதுதான் எங்களோட லஞ்ச். பிளாஸ்டிக்கல் என்ன பண்ணி போறோம்?